ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மசாலா மணக்குது சேனல். அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக நம்ம கிறிஸ்மஸ் சீரீஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, கிறிஸ்மஸ் அதுவுமாக கேண்டி கேன் குக்கீஸ் தான் பார்க்க போகிறோம். சூப்பராக கலர்ஃபுல்லாக ரெட்டும் ஒயிட்டும் கலந்த மாதிரி நம்ம கேண்டி கேன் குக்கீஸ் எப்படி செய்யறது, வீட்டிலே வந்து அவன் இல்லாமல் தவால வந்து எப்படி செய்யறதுன்னு நான் இன்றைக்கி காட்ட போகிறேன். சூப்பராக இருக்கும். வாங்க கேண்டி கேன் குக்கீஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஹாஃப் கப் வந்து அன்சால்ட்டட் பட்டர் வந்து சேர்த்துக்கிறேன். ரூம் டெம்பரேச்சரில் இருக்குது பட்டரு. அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் முன்னாடி எடுத்து வெளியில் வச்சுடுங்க. அதை வந்து ஒயர் விஸ்க் வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா க்ரீமியாக ஆகிற வரைக்கும் நம்ம இதை வந்து விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் நல்லா க்ரீமியாக ஆகுது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் ஆனோடனே பட்டர் நல்லா மெல்ட் ஆகி க்ரீமியாக ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் சுகர் சேர்க்குறேன். பவுடர் சுகர் சேர்த்துருக்கேன். எவ்வளோன்னா அரை கப் சுகர் ப்ளஸ் 3 டேபிள்ஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன் எக்ஸ்ட்ரா. இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இதையும் சேர்த்து பட்டரோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள் இப்போ வந்து ஒரு முட்டையோட மஞ்சக்கரு முட்டை எடுத்து விஸ்க் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அளவு எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த பட்டரு, சுகரு, அப்புறம் எக்கோட யோக் எல்லாத்தையும் வந்து மஞ்சக்கருவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கலரே பாருங்கள், ஒயிட் கலரில் ஆயிடுச்சு. நல்லா க்ரீமியாக அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணியாச்சு விஸ்க் வச்சு. இப்போ இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து நம்ம இப்போ இதில் வந்து மைதா ஆட் பண்ண போகிறோம். நான் மைதா வந்து 1.5 கப் சேர்க்குறேன். ஃபஸ்ட்டு 1 கப் சேர்த்துக்கலாம். இது 1/2 கப்பு, 1.5 கப்பு மொத்தம் நான் சேர்த்துருக்கேன். இது கூட பேக்கிங் பவுடர் வந்து 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ பிஞ்ச் ஆஃப் சால்ட், சால்ட் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ வந்து எசன்ஸ் சேர்க்குறேன். நான் பட்டர்ஸ்காட்ச் எசன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். 1/2 டீஸ்பூன் வந்து பட்டர்ஸ்காட்ச் எசன்ஸு. உங்கள்கிட்ட என்ன ஃப்ளேவர் இருக்கோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம முட்டை சேர்க்கறதால, முட்டையோட மஞ்சக்கரு சேர்க்கறதால அந்த வாசனை வராமல் இருக்கிறதுக்கு எசன்ஸ் நம்ம சேர்த்தா நல்லாயிருக்கும். நான் வந்து பட்டர்ஸ்காட்ச் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எது வேணுமோ சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து சாஃப்டான ஒரு டோ மாவு வந்து எல்லாம் சேர்ந்து ஒன்றா வரணும். பாருங்கள் ஃபஸ்ட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து நான் இதில் 1 டேபிள்ஸ்பூன் வந்து பால் சேர்த்துக்கிறேன். பால் சேர்த்து நீங்கள் 1 டேபிள்ஸ்பூனாக பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து 2 டேபிள்ஸ்பூன் வந்து பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அப்போ தான் வந்து எனக்கு டோ அந்த மாவு பதத்தில் இந்த மாதிரி ஒன்றா வந்து சேர்ந்து வந்துச்சு. உங்களுக்கு சப்போஸ் 2 டேபிள்ஸ்பூனில் வரலைன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பதத்தில் இருந்தால் போதும். ரொம்ப தண்ணியாக நீங்கள் இது பண்ணிடாதீங்க. பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும். இப்போ வந்து இதை நம்ம 2 பிரிச்சுக்கலாம். நம்ம வந்து கலர் சேர்க்க போகிறோம், அதனால் 2 வந்து பாதி பாதியாக தனியாக 1 கப்பில் பிரித்து வச்சுக்கலாம். பாருங்கள் 2 பாதியாக பிரித்தாச்சு. இப்போ 1 பாதியில் மட்டும் நான் வந்து ரெட் கலர் ஃபுட் ஜெல் இருக்குல்ல, அதை வந்து சேர்க்க போகிறேன். சப்போஸ் நீங்கள் பவுடர் மாதிரி சேர்க்குறீங்க அப்படின்னா தண்ணியில் மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் ஜெல் கலர் சேர்க்கறதால அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். பாருங்கள் ரெட் கலர் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணியாச்சு 1 பாதியில். இப்போ நம்மளுக்கு டோ ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம அந்த கேண்டி கேன் குக்கீஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒயிட் கலர்லேருந்து கொஞ்சம் எடுத்து இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. நீட்டாக கையிலே உங்களால் எவ்வளோ முடியுமோ ரோல் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ரெட் கலரையும் எடுத்து ரோல் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், அதனால் நீங்கள் பார்த்து பார்த்து திரட்டிக்கோங்க. இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம இது மாதிரி ட்விஸ்ட் பண்ணி விட்டுக்கணும். ட்விஸ்ட் பண்ணிவிட்டு ஒன்றோட ஒன்று இந்த மாதிரி சுற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒயிட்டு ரெட்டு அந்த மாதிரி மிக்ஸ் ஆகி வந்துடும். பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நம்ம இதை வந்து கேண்டி கேன் குக்கீஸ் ரொம்ப நீட்டாக வேண்டாம், நான் மீடியம் சைஸில் தான் பண்ண போகிறேன். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம ட்விஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ரோல் பண்ணி ஃபஸ்ட்டு பாருங்கள் சூப்பராக ரெட் அண்ட் ஒயிட்டில் ரெடி ஆயிடுச்சு. இந்த சைஸில் இந்த நீட்டுக்கு இருந்தால் போதும். இதை மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம அந்த கேண்டி கேன் ஷேப்புக்கு இதை வந்து மடக்கி விட்டுக்கலாம். பாருங்கள் நம்ம லைட்டாக அடியில் மடக்கி விட்டுக்கோங்க, அவ்வளோதான். இதே மாதிரி எல்லாத்தையும் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள் சூப்பராக ரெட் அண்ட் ஒயிட்டில் கேண்டி கேன் குக்கீஸ் வந்து நம்ம பேக் பண்ண ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நம்ம எல்லா மாவையும் சேர்த்து
ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள் எல்லாம் ரெடி ஆயாச்சு. இப்போ நம்ம இதை வந்து பேக் பண்ண போகிறோம். நான் ஒரு தட்டு எடுத்திருக்கேன், சில்வர் தட்டு. அதில் வந்து பட்டர் பேப்பர் வந்து தடவி பட்டர் தடவி வச்சுருக்கேன். சப்போஸ் உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் ஆயில் தடவி கூட, ஒயிட் கலர் பேப்பர் இருக்குல்ல அதை வச்சு கூட ஆயில் தடவி வச்சுக்கலாம். இப்போ நம்ம அதில் வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து இது வந்து பெருசாக ஆகும், நம்ம வைக்கிற சைஸோடு கொஞ்சம் பெருசாகும், அதனால் தள்ளி தள்ளி வச்சுக்கலாம். நான் நாலு மட்டும் ஃபஸ்ட்டு வச்சு பேக் பண்ண போகிறேன். பாருங்கள் நாலு வச்சுருக்கேன். இப்போ ஆல்ரெடி வந்து தவாவை ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு 10 minutes சிம்மில் வச்சு. இப்போ அதில் நம்ம இந்த பிளேட்டை வச்சுக்கலாம். வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 15-20 minutes வந்து இது நல்லா வந்து வேகட்டும். பாருங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் சைடில் வந்து ஒரு மாதிரி ப்ரௌன் கலர் ஆனோடனே நம்ம எடுத்துடலாம். பாருங்கள் அடியில் ஃபுல்லாக வெந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது ஆறட்டும், ஆறினோடனே தான் நீங்கள் இதை மாதிரி எடுக்க முடியும். சூடாக இருக்கும் போது உங்களால் எடுக்க முடியாது, உடஞ்சிரும். இது வந்து குக்கீஸ் தானே, அதனால் கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும் நீங்கள் சாப்பிடும்போது. அவ்வளோதான் நம்ம கேண்டி கேன் குக்கீஸ் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்து ஒரு பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியதான். பாருங்கள் நான் எல்லாத்தையும் வந்து பேக் பண்ணி எடுத்தாச்சு. சூப்பராக வந்து கேண்டி கேன் குக்கீஸ் கிறிஸ்மஸ்க்காக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் ரெட் அண்ட் ஒயிட்டில் சூப்பராக இருக்குல்ல, பார்க்கவே ரொம்ப ஈஸியாக நீங்கள் வீட்டிலே வந்து அவன் இல்லாமல் செய்யலாம். இந்த கிறிஸ்மஸ்க்கு உங்கள் வீட்டில் நீங்கள் இந்த குக்கீஸை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிக்கணும் நம்புகிறேன். மறக்காமல் பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிட்டு மசாலா மணக்கிற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் சப்போர்ட்டால் தான் இந்த சேனல் இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கு நான் நம்புகிறேன். அனைவருக்கும் கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்து.